புதுச்சேரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு வனப்பகுதியில் ஜங்கில் பயணம் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தேசதந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படைவீரர் டாக்டர் சசிகுமார் தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஆரோவில் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் வெகுதூர நடைப்பயணமாகவும் மாணவ மாணவிகளின் மனவலிமை மற்றும் அச்சத்தை போக்கவும் வருகின்ற தலைமுறைகளை சமூகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் மற்றும் போதைக்கு அடிமைப்பட்டு சீர்கெட்டு கிடக்கும் இந்த சமூகத்தில் நாம் இவர்களின் மத்தியில் எப்படி பயணிப்பது என்ற ஒரு எண்ணங்களை உருவாக்குவதே இந்த தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் கடமையாகும். அது மட்டுமில்லாமல் நல்ல ஒழுக்கங்களும் முற்போக்கு சிந்தனைகள் மற்றும் பேச்சுத்திறனை வளர்ப்பது மற்றும் நமது தேச தலைவர்களை போற்றுதல், தேச பக்திகளை வளர்த்தெடுத்தல் இதுபோன்ற பயிற்சிகளும் இராணுவம் பேசி பயிற்சிகளும் சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட 3 காலமாக மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வருகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக டான்பாஸ்கோ பள்ளியின் நிறுவனர் மதிப்பிற்குரிய ஜாபர்சன் சுரேஷ், புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையில் ஓய்வு பெற்ற சண்முகநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உயர்திரு ஜாபர்சன் சுரேஷ் மாணவ மாணவிகளுக்கு வனப்பகுதியில் ஜங்கில் பயணத்தில் சீருடைகளை வழங்கினார்.